திருநெல்வேலி வண்ணார்பேட்டை சோனா சில்க்ஸ் மற்றும் மயூரி தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் 11வது ஆண்டு கோலு கொண்டாட்ட விழா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இன்றைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேடிசி நகரில் ஒருத்தங்க வீட்டில் இருக்க கோலுவை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டை பற்றின கோலு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜலக்ஷ்மி. நாங்கள் எங்கள் வீட்டில் 19 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கோம். இது எங்களோட 19வது வருஷ கொலு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாங்கள் பொம்மைகள் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். அம்மன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வித்தியாச வித்தியாசமாக வைப்போம். இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் சப்தகன்னி மாதிரி வச்சுருக்கோம். போன வருஷம் முப்பெருந்தேவி மாதிரி வச்சோம். அதுக்கு முந்தின வருஷம் இது தாமிரபரணி அம்மன் வச்சோம். அந்த மாதிரி வருஷம் வருஷம் அம்மன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம், ப்ளஸ் பொம்மைகள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். இந்த வருஷம் என்னென்ன பொம்மைலாம்? நாங்கள் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் குட்டி பையன் பிறந்திருக்கான். ஸோ நாங்கள் ஒரு பெரிய கிருஷ்ணர் பொம்மை வாங்கினோம். ஸோ கிருஷ்ணர் ஆமாம், அதனால கிருஷ்ணர் பொம்மை இந்த தடவை அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரெண்டு யானை இந்த தடவை எக்ஸ்ட்ரா எடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மன் வைக்கிறதுக்கு தாமரைகள் வெள்ளி பிளேட்டிங்ல, அதாவது வெள்ளி இல்ல வெள்ளி மோல்ட், வெள்ளி கோட்டட்ல வந்து எடுத்தோம். 6 தாமரைகள் வச்சிருக்கோம். தாமரை ஆமா, தாமரையில அம்மன் இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இது எல்லாமே என்னென்ன பிரசாதங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் இருக்கும். அவல் பொரிக்கடலை, சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம், கூட்டாஞ்சோர் ஒரு நாள், பாயசம் ஒரு நாள், வடை ஒரு நாள், ரவா லட்டு ஒரு நாள், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம். ஈவினிங் கொண்டு வச்சிருக்கோம். நிறைய பெரிய லிஸ்டே உண்டு. விதவிதமாக 9 நாள் அம்மன் கூட சேர்ந்து நம்மளும் சாப்பிட்டுப்போம். கருட சேவை செட்டு வந்து நாங்கள் 5 வருஷமாக வச்சுருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது நாங்களே ஆர்டர் கொடுத்து ஊஞ்சல்லாம் செஞ்சு வாங்குவோம். எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுத்து அதில் வந்து நாங்கள் ஊஞ்சல் சேவை மாதிரி, கிருஷ்ணர் உட்காந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி, ஆமாம், குட்டி பையன் ஆடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வைப்போம். இது என்ன, எங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா நின்று பாருங்க, தொடாதீங்க தொடாதீங்கன்னா பிள்ளைங்க எங்கே வருத்தப்பட்டுருவாங்களோ, வீட்டுக்கு வரவங்க சந்தோஷமாக போகணும் இல்லையா, அதனால குழந்தைங்க சந்தோஷப்படணும்னு ஊஞ்சல் மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிருக்கோம். எவ்வளோ குட்டி குழந்தைங்க வேணாலும் ஆட்டி பார்த்து விளையாடிக்கலாம். அவருக்கு பெருசா இருக்கு, அவருக்கும் சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை வந்து இங்கே தானியங்களும் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன தானியங்கள் வச்சிருக்கீங்க, அது எதுக்காண்டி வச்சிருக்கீங்க? அது செட்டியார் பொம்மை வச்சுருப்போம் நாங்கள். அவர் வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி முக்கியமான பலசரக்கு ஜாமான் அதில் வச்சுருப்போம். உளுந்து, துவரம்பருப்பு, அரிசி, இதெல்லாம் வீட்டு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து செட்டியார்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கடையை போட்டுருவார். இங்கே அந்த மாதிரி தாங்க. இப்போ நம்ம முத்தாரம்மன், நாங்கள் வந்து முதல் வருஷத்துலேருந்தே வச்சுருக்கிறது முத்தாரம்மன் சிலை. எங்களுக்கு அவங்க ரொம்ப இஷ்டம்.
அதனால் அவங்க செலவு உண்டு. குபேரன் செட்டு இதெல்லாம் ஒவ்வொரு வருஷம் வாங்கினது. எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கிறதுனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் வந்து படுத்துருக்கிற மாதிரி சயன கோலத்தில், அது மேலே இருக்கும் ஃபஸ்ட்டு பொம்மை. அந்த பொம்மை வந்து இங்கே வர்றவங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்குற பொம்மைன்னா அந்த பொம்மை எங்கள் வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பாங்க. இன்னும் எல்லாருக்கிட்டையும் பிள்ளையார் அதிகமாக இருப்பாங்கள்ல, நாங்கள் பிள்ளையார் அவரோட ஒய்ஃபோடு இருக்கட்டும்ட்டு அங்கே பிள்ளையார் அவங்க ஒய்ஃபோடு இருப்பாங்க, சித்தி புத்தியோடு இருப்பாங்க. ஆமாம், அவர் பாவம் இல்லையா. இப்போ லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ணது வந்து நாங்கள் நவதானிய செட்டு வாங்கினோம். நவதானியத்திலையே வந்து விநாயகர், முருகர், ரங்கமன்னார், திருப்பதி வெங்கடாஜலபதி, ராமர் செட்டு, ராதே கிருஷ்ணர், நவதானியத்தினால செய்யப்பட்டது. அது இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம் வருஷம் வருஷம் ஒவ்வொன்று. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பொம்மைகள் வந்து நாங்கள் ரஷ்யாவில், நான் ரஷ்யாவில் படித்தேன் மாஸ்டர் டிகிரி. ஸோ அந்த டைமில் நாங்கள் ரஷ்யாவில் இருந்து கலெக்ட் பண்ணது. இது பேர் மத்ருஷ்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மத்ருஷ்கா பொம்மை எதுக்கு ஸ்பெஷல்னா வந்து அந்த நாட்டோட முக்கியத்துவம் என்னன்னா அங்கே வந்து பாட்டிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாட்டி சொல்ல தட்டவே மாட்டாங்க. ஸோ அவங்க அம்மா, அம்மாவோட அம்மான்னு தலைமுறைகளை ஞாபகம் வச்சுருக்கணும். பாட்டியை வச்சு தான் குடும்பமே, பாட்டியை வச்சு தான் தாத்தா, தாத்தா வச்சு தான் குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் அந்த தலைமுறைகளை ஞாபகம் வச்சுருக்கணும்ன்ட்டு எங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்றாப்புல ஒரு 11 தலைமுறை வரைக்கும் வச்சுருக்கோம். அந்த நாட்டோட கலாச்சாரம் அது. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்மைகள். அதில் அந்த சிவப்பு கலர் செட்டில் தான் இருக்கிறதுலேயே குட்டி பொம்மை வந்து நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். மைக்ரோ லெவல் பொம்மை வரைக்கும் வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் இருக்கிறதுலேயே குட்டியான பொம்மை இது. இந்த அளவு வரைக்குமே வச்சு வச்சிருக்கோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக கோலு பற்றி எல்லாத்தையும் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ.